புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகளிலே நேற்றைய தினம் இங்கு நானார் என்பதை பற்றி சிந்தித்தோம் எந்த திருப்புகளில் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே என்ற திருப்புகழை அதை பற்றி சிந்தித்தோம் அதலில் இங்கு நானார் இங்கு நானார்னா மேற்கூறிய எல்லா செயல்களுக்கும் செயல்களுக்கு அடிமையாகிய எனக்கு என்ன உரிமை உள்ளது எல்லாம் உன் செயலேன்னு கொண்டு வந்து சேர்த்துடுறார் இறைவனுடைய திருவடியில் நம் கருத்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து அவருடைய திருவடியிலே வைக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் இதை பற்றி தாயுமானவர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் எனக்கோர் சுதந்திரம் இல்லையப்பா எப்படி கொண்டு வந்து சேர்க்குறார் பாருங்கள் சுதந்திரமா நம்ம ஜீவிக்கணும்னா சுதந்திரமாக நடக்கணும் சுதந்திரமாக ஒன்று நினைக்கணும் அப்படின்னா எதுவுமே நடக்காது எனக்கோர் சுதந்திரம் இல்லையப்பா எனக்கு எய்ப்பில் வைப்பாய் மனக்கோர் தகற்றும் பரம்பொருளே என்னை வாழ்வித்திட நினைக்கே பரம் நின்னை நீங்காத போரண நீள் கருணை தனக்கே பரம் இனி சும்மா இருக்கத்தகும் என்றுமே அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார் தாய்மானவர் நம்ம கையில் எதுவுமே இல்லை இங்கே எல்லாம் கிட்ட தான் இருக்குன்னு கொண்டு வந்து சேர்த்துறார் அதுக்கு தாய்மானவரும் எனக்கு சுதந்திரம் இல்லைப்பா அப்படின்னு அவரும் சொல்லி முடிக்கிறார் கண்ணால் உரித்த மன்னா எனக்கு நல் கண்ணாமிரத பதம் தந்த கோவே மனத்தை அருணகிரிநாதர் வந்து மனத்தை கல்லுன்னு உருவப்படுத்துகிறார் கண்ணால் உரித்த மன்னா எனக்கு நல் கருணாமிரத பதம் தந்த கோவில் கல்லை போல இருந்த என் மனதை அப்படியே உரிச்ச அன்பால் உரிச்ச கருணையால் உரிச்ச உரிச்சுட்டு அதில் அன்பு என்னும் பாத்திரத்தை செலுத்தின மனத்தை கல்லென்று உருவகப்படுத்தி தினியான மனோ சிலை மீது கொண்டு வந்து சேர்க்கிறார் அனுபூதியில் தினியான மனோ சிலை மீது உணதால் அப்படின்னு கொண்டு வந்து சேர்க்கிறார் தினியான மனோ சிலை மீது இந்த மனம் எப்பேற்பட்டது அந்த மனுஷை வந்து கல்லை போல இருந்த என் மனதை அப்படியே உரிக்கிறார் நெஞ்ச கனகல் நெகிழ்ந்துருக தஞ்சத்து அருள் ஷண்முகனு கியல் சீர் செஞ்சொல் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கர ஆணைபதம் பணிவாம் அப்படின்னு கந்தரனு புதில் முதல் எழுதுவார் நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்து உருக அந்த உருகி உருகி கண்ணீர் பெருகின்றாங்க பாருங்கள் அந்த மனசை வந்து கல்லை போல இருந்த மனதை முருகப்பெருமான் அப்படியே நார் உரிப்பதைப் போல உரிச்சு அவரை ரட்சித்து அந்த திருப்புகளை கொடுத்தார் அதை தான் இங்கே சொல்கிறார் கண்ணார் உரித்தையின் மன்னா எனக்கு நல் கண்ணாமிரத பதம் தந்த கோவில் சரி அப்படி அந்த உருகிய மனுஷில் என்ன ஏற்படும் அதை உரிச்சுட்டார் கல்லை போல இருந்த மனசை வந்து அருணகிரிநாதர் மனசு கல் போல இருந்தது அதை உரிச்சார் முருகன் அந்த மனுஷில் என்ன ஏற்பட்டது உருகிய உள்ளத்தில் சிவகதி விளையும் சிவன்னா பரம்பொருள் எங்கேயும் வியாபிச்சிருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் உருகிய உள்ளத்தில் சிவகதி விளையும் இலகிய உள்ளத்தில் சுப்பிரமணி பதியும் இப்போ ஒரு வாக்கியம் பாருங்கள் உருகிய உள்ளத்தில் சிவகதி பெருகோம் இலகிய உள்ளத்தில் சுப்பிரமணி பதியும் சுப்பிரமணியன்னா சுத்த பிரம்மம் அந்த சுப் சுத்த பிரம்மத்தை உள்ளே திணிக்க அருணகிரிநாதருடைய மனதை கல்லாலான மனதை உருக்கி கள்ளால் உரித்த மண்ணா எனக்கு நல் கர்ணாமிருதப்பதம் தந்த கோவே உருகும் மனமும் சிவஞானம் உணரா அறிவும் என்பார் மலர்பதத்தில் உருகவும் இனி அருள் பொறிவாய் என்றார் மலர் பதத்தில் உருகவும் இனி அருள் பொறிவாய் என்றார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து எப்படி கொண்டார் பாருங்க கந்தர் அனுப்புவதில் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் பொறுப்புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்னு கந்தர் அனுபவத்தில் சொல்கிறார் அதாவது சதா சர்வகாலம் முருகா குமரா குஹா அப்படின்னு சொல்லி சொல்லி அழுது அழுது கல்லா க கல்லை போல இருந்த இந்த மனம் உருக வேண்டுமாம் உருகி உருகி உள்ளம் பெருகி கண்ணீர் அழுகி அப்படின்னு சொல்கிறார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வா எப்போ முருகா கொடுப்ப அந்த நேரம் இப்போ வந்தது கண்ணார் உரித்த மன்னா எனக்கு நல் கண்ணாமிரதப்பதம் தந்த கோவே கொடுத்துட்டார் முருகன் கல்லாறு மனத்துட நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்டவேளா கல்லாறு மனத்துட நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்டவேளா அப்படின்னு அழகாக சொல்லார் கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியிற்றடம் கண்டவேளா பதம் தந்த கோவே அப்படின்லாம் கொண்டு வரார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குருமூர்த்தியாக வந்து உபதேசித்தார் கண்ணார் உரித்த மன்னா எனக்கு நல் கண்ணாமிரதப்பதம் தந்த கோவே கண்ணாமிரதப்பதம் கண்ணாமிரதப்பதம்னா என்ன அதை சொல்கிறார் அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் குருவாக வந்து அவருக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்தார் உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே கந்தரனு போதில் எதுவும் சொல்கிறார் அப்போ இந்த 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 திருப்புகளை பதம் தந்த கோவில்னா என்ன வயலூர் திருப்புகளை சொல்கிறார் எட்டி ரெண்டும் எட்டி ரெண்டும் அறியாத என் செவியில் எட்டி ரெண்டும் இதுவா லிங்கமென எட்டி ரெண்டும் வெளியா மொழிந்த குரு முருகோனி அப்படின்னு சொல்கிறார் எட்டு ரெண்டும் எட்டு ரெண்டும் பத்து அந்த பத்து இந்த இடத்துல தமிழ் எழுத்து யான் இருக்கும் அந்த யாகு தான் பத்து இங்கே இருக்கு அது மட்டும் இல்லை அருணை நகர்மிசை கருணையோடு அருளிய வசமும் வசனமும் மிரு பெரு சரணமும் மறவேனே வயலூரில் மட்டும் இல்லை அங்கேயும் சொல்கிறார் அருணை நகர்மிசை கருணோ கருணையோடு அருளிய மௌன வசமும் மிரு பெரு சரணமும் மறவேனேன்னார் மௌன வசனம் அங்கே எங்கள் திருவண்ணாமலையில் மௌன வசனம் சும்மா இருன்னு அப்படி செயலை செயலில் காட்டுறது இன்னொரு திருப்புகளை சொல்கிறார் அருணகிரிநாத சுவாமிகளுக்கு அங்கே தான் உபதேசம் கொடுத்ததா அடுத்த திருப்புகளில் சொல்லியிருக்கார் அடுத்தது கல்லாறு மனத்துட நில்லா மனத்தவம் அறிவு நூல்களை கல்லாதவன் மனத்தில் இறைவன் இருப்பதில்லை அறிவு நூல்களை கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் கற்பகம் எனவினை கடித்தேகும் அப்படின்னு சொல்கிறார் இதெல்லாம் விளக்கங்கள் கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை ஞானப்போ ஞான பயின்றால் பகவானை நாம் சுலபமாக அடைந்து விடலாம் கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவர் அப்படின்னு அருணகிரிநாதர் இந்த திருப்புகளை எழுதியிருக்கார் கண்ட கண்டவேளா கண்ணாடியீற்றடம்னா வயலூரில் சக்தி தீர்த்தம் போல திருமுருகன் பூண்டி அந்த ஸ்தலத்தில் முருகவேல் சிவபிரானை பூஜிக்கும் பொருட்டு திருக்குளம் வேளாயுதத்தால் உருவாக்கினார் அதே போல வயலூரிலும் உருவாக்கினார் இதைதான் கண்ணாடியிட்டலம் கண்டவேளா என்பதை பற்றி இந்த திருப்புகளை கூறியிருக்கிறார் அடுத்ததாக மண்ணான தக்கனை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இதை பற்றி நாளை சிந்திப்போமாக அன்பு வணக்கம்